سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹூ தாலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல் குர்ஆன் கூறும் பல வகை மனிதர்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில மனிதர்களை கண்டு வந்தோம். இன்றைக்கு அந்த தொடரிலே ஒரு சிலர்களை பார்க்க இருக்கிறோம். அதிலே முதலாவதாக நபியுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் திமஸ்குக்கும் திபிரிக்கும் இடைப்பட்ட பகுதியிலே நபியாக வாழ்ந்தவர்கள். நாலு திருமணங்களை முடிக்கிறார்கள். அதிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகளாராக இருக்கிற ரஹீமாவை மணம் முடித்தார்கள். அல்லாஹ்வினுடைய அருளால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு ஏராளமான பொருளாதாரங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வாரி வழங்கினார். மலக்குகளே பொறாமைப்படுகிற அளவிற்கு பொருளாதாரத்திற்கு சொந்தக்காரராக வாழ்ந்தார்கள். இதை பார்த்த இபிலிஸ் ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே, ரப்பே அனுமதி கொடுத்தால் நான் அவரை வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், என்னுடைய ரஹ்மத் அவருக்கு இருக்கிறது, அதனால் உம்மால் வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்ல, நான் வழிகெடுத்தே தீருவேன் என்று முதல் நாள் அவருடைய விவசாய நிலங்கள் அத்தனையும் அழிப்பான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டு துதித்து கொண்டிருப்பார்கள், உன்னுடைய விவசாய நிலங்களெல்லாம் கரிந்து போனது என்று சொல்ல, கொடுத்தவனும் அவனே எடுத்தவனும் அவனே, அல்ஹம்துலில்லா என்பார்கள். மறுநாள் கால்நடைகள், ஏராளமான கால்நடைகள், அது அனைத்தையும் ஒரே நேரத்திலே ஜின்களிலேயே கொடுமையான ஜின் இஃப்ரீத்தின் மூலமாக எல்லா கால்நடைகளையும் அழித்து விடுவான். இப்பொழுதும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துதித்து கொண்டிருக்கிறார்கள். இபிலீஸ் வந்து சொல்லுவான், கால்நடைகள் முழுவதும் அழிந்து போய்விட்டது, கொடுத்தவனும் அவனே எடுத்தவனும் அவனே, அல்ஹம்துலில்லா. மூன்றாவது நாள் அவருடைய பிள்ளைகள் அத்துணை பேர்களையும், 14 பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளினுடைய ரூகையும் கைப்பற்றுவான். ஒரே நாளில் இத்தனை பிள்ளைகளை இழந்தால் நிலைமை என்னாகும் எண்ணி பார்க்கிறோம். கொடுத்தவனும் அவனே எடுத்தவனும் அவனே, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்பான், இப்பொழுது நான் அய்யூபின் உடலுக்குள்ளே புக வேண்டும். அல்லாஹ் அனுமதி கொடுப்பான், என்னுடைய ரஹ்மத் அவருக்கு இருக்கிறது, உன்னால் முடிந்தால் வழிகெடுத்து பார் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான். உடல் முழுக்க புழுக்கள் பூத்து இந்த புழுக்கள் மொய்த்து கொண்டிருக்கும். இப்பொழுது இபிலீஸ் போய் கேட்பான், உடம்பு முழுக்க அழுகி போய்விட்டதே, உடம்பு முழுக்க அழுகி போய்விட்டதே, இன்னும் அல்லா அல்லா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இத்தனை உறுப்புகளை அழுக வைத்த ரப்புல் ஆலமீன் அவனை துதிக்கிற உள்ளத்தையும் நாவையும் பரிசுத்தமாக வைத்திருக்கிறானே, இதற்கு நான் என்ன நன்றி செலுத்த, கோடான கோடி புழுக்களுக்கு என் மூலமாக உணவு கொடுக்கிறானே அர்ஹமுர் ராஹிமீன், அவனை எப்படி புகழ்வது என்று சொல்லுவார்கள். பண்புக்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பொறுமை இந்த உம்மத்திலே எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு துணையாக நின்ற ரஹீமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளை இல்லையா, கடுமையான கஷ்டத்திலும் வறுமையிலும் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் இழந்து தன்னுடைய சடைமுடியை விற்பனை செய்து மருந்து வாங்கி கொடுத்ததாக வரலாறு சொல்லித்தருகிறது. கையிலே புழுக்களை எடுத்தால் கணவனுக்கு வலிக்கும் என்று தன்னுடைய நாவிலே புழுவை எடுத்த வரலாறுகள் உண்டு. பண்புக்குரியவர்களே, இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அய்யூபி இது நாதா ரப்பகு இன்னி மசனி எவ்வொரு அன்தா ரஹமுர் ராஹிமீன். சூர அன்பியாவிலே 83வது வசனத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான், ரப்பு அழைக்கிற வேளையில் அய்யூபே எப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன்னி மசனி எவ்வளோ, கடும் கஷ்டம் என்னை தொட்டு கொண்டிருக்கிறது, அன்தாரகமுர் ராஹிமீன், நீ கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளர், உனக்கு தெரியாதது என்ன இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்களாம். குர்ஆன் பேசுகிறது.